வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குறிப்பிட்ட தேர்வு எழுத கொடுங்க. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் தமிழில் சென்ட் பண்ணுங்கள் சார், பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணியிருந்தது தான். 18க்கு மேற்பட்ட அந்த ஆர்ஆர்பியுடைய அசல் வினாத்தாக்கள் வந்துட்டு விடைகளுடன் உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 18க்கு மேற்பட்ட அந்த ஒரிஜினல் கொஸ்டின் இருந்து கொஸ்டின் பேப்பர் 1, 2 அப்படின்னு சொல்லி டவுன்லோட் லிங்க் கீழே வச்சுருப்போம். இந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்போம். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்துக்கொள்ளலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நல்லா கொஸ்டின் பாருங்க. இதான் ஒரிஜினல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, நம்ம படித்தது மாதிரி இருக்கல படிக்காத மாதிரி இருக்கல எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே ஆர்ஆர்பியில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். உங்களுக்கு 18க்கு மேற்பட்ட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கள். அப்போ அனலைஸ் பண்ணும்போது தெரியும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எப்படி படிச்சிருக்கீங்க, அதை எப்படி அட்டன் பண்ணலாம், நம்ம படித்த மாதிரி கொஸ்டின் இருக்கா, இல்லை அவங்க எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சும்மா டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி கூட பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு பக்காவாக பிளான் பண்ணி பாருங்கள். எத்தனை டைம் எவ்வளோ டைமிங்கில் எவ்வளோ கொஸ்டின் நம்ம கரெக்டாக அடிக்கிறோம் அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். அப்போ ஏன்னா இந்த ஆர்ஆர்பிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஆன்லைன் நடக்கக்கூடியது, டைம் போகிறதே தெரியாது, வேகமாக டைம் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, அதனால் பக்காவாக டைம் செட் பண்ணி கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்பா ஆர்ஆர்பி என்டிபி 7th செஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து குருப்டி வருவதற்கு மிக விரைவில் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்போ குருப்டி அப்ளை பண்ணவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள். இந்த ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, நம்ம படித்த புக்கில் இருக்கா இல்லை ஸ்கூல் புக்ஸில் இருக்கா அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்ஆர்பி குறிப்பிட்டிக்காக தான் நம்ம புக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஆகஸ்ட் 1st நமக்கு சயின்ஸ் புக்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். தொடர்ந்து மித்த டாபிக்ஸ்க்குரிய புக்ஸும் விரைவில் ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளாகவே நமக்கு கிடைப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் தயவுசெய்து டயத்தை இன்னும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 2019 நம்ம அப்ளை பண்ண ஒரு தேர்வு 2020-21 என்டிபிசி இப்போ தான் முடிகிற மாதிரி இருக்குது. அடுத்து குறிப்பிட்டு வரு 2 கழிச்சு ஒரு தேர்வு வருவதாக இருக்கிறது. இல்லை இனியும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தெளிவாக பிளான் பண்ணி பக்காவாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பக்காவாக படிங்க. கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பக்கா அப்படின்னாவே இதில் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த PDF ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.